ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ்ரீவ்லாக்ஸ். இன்றைக்கி கார்த்திகை. கார்த்திகைக்கு என்ன ஸ்பெஷல், கார்த்திகை செலிப்ரேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. ஃபஸ்ட்டு நம்ம மா கோலம் போட போகிறோம். அதுக்கு பச்சரிசி மாவும் மஞ்சளும் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாக்கோலம் வந்து வீட்டில் நடு ஹாலில் பூஜை ரூம்லலாம் போடுவோம். எங்கள் வீட்டில் ஆதரவு இருக்கிறதுனால போட முடியல, அதனால் பூஜை ரூமில் மட்டும் போட்டிருக்கோம். அதுவும் ஸ்பெஷலாக இந்த ரெண்டு கோலம் போட்டோம்னா வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும், செல்வம் பெருகும்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் மிச்சம் இருக்கிற மாவில் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கதவுலையும் கைத்தடம் பதிச்சு அதில் பொட்டு வைப்போம். அப்புறம் கார்த்திகைக்கு ஸ்பெஷலே அந்த பொரி தாங்க. அந்த பொரியை நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். அப்புறம் தேங்காய் பூவை நல்லா பொன்னிறமாக வறுத்து பொரியோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அடுத்தது வெள்ளைப்பாகு, அது ஒரு கம்பிப்பதம் ஸ்டேஜுக்கு வந்ததும் அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொரியும் தேங்காயையும் மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுறோம். அவ்வளோதாங்க. அப்புறம் பச்சரிசி மாவு கொழக்கட செய்ய போகிறோம். பச்சரிசி மாவில் உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாதிரி பிசையணும். கொழக்கட்டை விளக்கு ஷேப்பில் இருக்குங்க, கீழே தட்டு மேலே கொழக்கட்டை இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு 6 கொழக்கட்டை போடலான் இருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் இட்லி குப்பரையில் பாயில் பண்ணி எடுத்துட்டால் கொழக்கட்டை ரெடிங்க. அடுத்தது மாவிளக்கு மாவு, அதாவது பச்சரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் தண்ணியை ஊற்றி அகெயின் சப்பாத்திக்கு மாவு பசுகிற மாதிரி பிசையணும். இதை நல்லா உருண்டையாக பிடிச்சி அதன் நடுவில் குழி மாதிரி வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு சாமி கும்பிட்றவங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம செஞ்ச எல்லாத்தையும் சாமி முன்னாடி வச்சுட்டு சாமி கும்பிட்டு வெளியே விளக்கெடுத்து வைக்கணுங்க. அவ்வளோதான். சிவபெருமானுடைய முக்கியமான விரதத்தில் ஒரு நாள் தான் இந்த திருக்கார்த்திகை. திருக்கார்த்திகை அன்னைக்கு காலையில் இருந்து சாயந்தரம் அந்த தீப ஜோதி பார்க்குற வரைக்கும் நம்ம மௌன விரதம் இருந்தால் நம்ம ஹெல்த் வைஸ் நல்லாயிருப்போம், நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் எல்லோரும் சிவபெருமானை வேண்டி ப்ரேயர் பண்ணி மௌன விரதம் இருந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரகாஷம் பறக்கட்டே கைஸ். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. பை.